வணக்கம் நண்பர்களே, மலரட்டும் புன்சிரிப்பு, வாழ்க வேகம். இன்னைக்கு மெட்ரோ மெட்ராஸில் வளையல் பாட்டி பற்றி தான் பார்க்க போகிறோம். இவங்களுக்கு ஒரு 70-75 வயசாவது தோராயமாக இருக்கும். இந்த பாட்டி இந்த வயசுலையும் தன்னம்பிக்கையோடு உழைச்சி சம்பாரித்து சாப்பிட்றாங்க. இவங்க இந்த சின்ன துணிப்பையில் மண் வளையல்களையும் கொஞ்சம் பிளாஸ்டிக் வளையல் இதெல்லாம் வச்சு தலைபாரமாக சுமந்து விற்கக்கூடிய இந்த அம்மா கிட்ட தான் இந்த வட்டம் பொங்கலுக்கு வளையல் வந்து வாங்க போகிறோம். என்ன தான் மாடர்ன் மாடர்னாக ஃபேஷனாக வெளியில் நம்ம ஃபேன்சி ஸ்டோர்ஸில் பர்ச்சேஸ் பண்ணாலும், இந்த மாதிரி உழைச்சி சம்பாரித்து சாப்பிட்ணுன்ற அந்த ஒரு எண்ணத்தோட கஷ்டப்படுற நிறைய வியாபாரிகள், சிறு வியாபாரிகள் இருக்காங்க. அவங்களுடைய வியாபாரத்தை ஊக்குவிக்கிறதுக்காகவாது இவங்கக்கிட்டலாம் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு முடிஞ்சளவு ட்ரை பண்ணுங்கள். இந்த பாட்டி கையுடைய மொழியை பிடிச்சி பார்த்து என்ன சைஸ் வளையல்னு சொல்லி டக்குன்னு எடுத்து கொடுக்குறாங்க. அந்தளவுக்கு அதில் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்காங்க. நான் வந்து என்னோடய பேபிக்காக கண்ணாடி வளையல் வாங்கலை, ஏன்னா கையை கிழிச்சுக்குவா விளையாடும் போது. ஸோ அதனால் பிளாஸ்டிக் வளையல், ரெண்டு கோல்டன் செட்டும் ஒரு க்ரீன் கலர் செட்டும் ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக நான் எடுத்து கொடுத்துருந்தேன். ஸோ அது அவங்களுடைய வியாபாரத்தில் ரொம்ப வந்து சின்ன லாபம் வச்சு தான் அவங்க விற்கிறாங்க. ஸோ நல்ல பொருட்களை குறைச்ச லாபத்துக்கு நம்ம இவங்கக்கிட்ட வாங்கும்போது நமக்கும் மனநிறைவு, அவங்களுக்கும் பொருள் வித்ததுன்ற ஒரு சந்தோஷம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் கட்டாயமாக ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.